சொன்னா சொல்லுங்க. உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, அதனால எல்லாத்துலயுமே ஒரு ஆர்டர் சொல்லிட்டேன், புரியுதா? எல்லாமே அதாவது வந்துருச்சு. நீ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்க, நான் ஸ்பூனால ஊட்டி விட, நீ சாப்பிடு ஓகேவா? சரிந்தா நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டுதான். இது இதாவது சாப்பிடு, அதான் ஏமாத்துட்ட. எனக்கு உன நினைச்ச எனக்கு கடுப்பா வருது சொன்னா, ஏன் அப்படி பண்ற? சரி சாப்பிடு, படி. நீ வாய எங்க திறக்கற, ஒழுங்கா திறந்தாதான் நான் என்ன பண்ணிக்கல. நான் என்ன பண்ண சொன்னா, நீ மனசு கஷ்டமா இருக்க, நீ சாப்பிடவே இல்லை, பஞ்சாயத்து கூட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டேன். சரி, என்ன இருந்தாலும் மனசு நான் கேட்கல எனக்கு, அதனால உன்னை சாப்பிடறதுக்கு அழிச்சிட்டு வந்திருக்கேன். வீட்டுல சாப்பாடு ஒன்றும் செய்யல, அதனால ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அதனாலதான் சரி, உன் மனசு ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் வெளியே வந்தாவது கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்றதுல அந்த வருத்தத்திலே ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டேன், அதனால நான் உன் வெளியில அழிச்சிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு ஆர்டர் சொல்லியிருக்கேன், வந்திருக்கு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு ஓகேவா? மனசு தகவல் விடாத, புரியுதா? நான் இருக்கிற உங்க சப்போர்ட்டு, புரியுதா? நான் இருக்கிற உங்க சப்போர்ட்டு, சாப்பாடு எடுத்து வரதுங்க. சொன்னா உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, அதனால எல்லாத்துலயுமே ஒரு ஆர்டர் சொல்லிட்டேன், புரியுதா? எல்லாமே அதாவது வந்துருச்சு. ஏன்னா நீ கோபத்துல இருந்த, உனக்கு நான் எப்படி பேசணும்னு தெரியல. எனக்கு தெரியும் நீ கோபத்துல இருந்துச்சு, ஆனா எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இருந்தா சரி, அதான் நீ கோபத்துல ஏதாவது ஹோட்டல் அசிங்கப்படுத்திடுவ அப்படின்றதுனாலதான் எல்லாத்துலயுமே ஒரு ஃபிளைட் சொல்லியிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ சாப்பிடு ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும், என்ன சாப்பிட்ற? ரைஸ் சாப்பிட்றியா? இதை சாப்பிட்டுக்கியா ஓகேவா? அண்ணா ஒரு ஸ்பூன் இருந்தால் கொடுங்க, சாப்பிடு. எந்த எந்த கோபமாக இருந்தாலும் என்ன மன்னிச்சு சொன்னான், புரியுதா? உனக்காண்டி உண்மையுமே உனக்காண்டி என்னது இளநீ கடையும் வித்துட்டேன், தெரியும், உனக்கே தெரியும் என்ன சுச்சுவேஷனு, புரியுதா? நீ பாரு மனசில் எதுவும் வச்சுக்காத, நான் சொல்கிறத கேளு. இதுவாக இதுவாக இருந்தால் போனால் பண்ணா அவனுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்க ஓகேவா? லைஃப்பில் எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, போதுமா? சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறியா? இந்த இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருவர். இது வந்து இல்லை இல்லை, நீ சாப்பிடு, நீ சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். நீ ரெண்டு நாளாக சாப்பிட்லையா? மாப்பிள்ளை போன கஷ்டத்துலேயே வேதனையிலே ஓனத்துலேயே நீங்கள் வருத்தத்தில் எதுவும் கேள்விப்பட்டேன், நான் என்ன பண்ண முடியுது? இது இந்த ஹோட்டலில் ஃபேவரட்டாமா? இது ஃபேவரட்டா? அதில் கொஞ்சம் கோ சாப்பிடு, நல்லா இருக்கும். கை கழுவினியா? ஒழுங்காக கையாவது கழுவி சாப்பாட்டில் கைவி, அதுதான் உன் மனசு தான் அழுக்காக கிடக்குதுன்னு பார்த்தா. அங்கே பாரு, வைக்க நீர் அரிஞ்சிடப்படாத, உனக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உன் மனசு தான் அழுகாக கிடக்குதுன்னு பார்த்தா உன் கையை அழுகாக்கிறாத. சாப்பிட்ற சாப்பாடாவது உண்மையாக போய் விட்டுட்டு உன் மனசில், புரியுதா? நான் இறக்கப்பட்டு நான் எப்பயுமே சாப்பிட்றது எப்படி சார்? இது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியா? நல்லாயிருக்கும், நல்லா பொறி பொறி மாஸ் ஓகேவா? நீ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்க, நான் ஸ்பூனால் ஊட்டி விட, நீ சாப்பிடு ஓகேவா? இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல, அப்படியே ஊட்டணும்னா பல்ல காட்டிட்டு வந்துடுவேன். அப்படியே ஊட்டணும்னா அப்படியே வந்துடுவோம், அப்படியே ஆனால் வாயை திறந்துக்கிட்டு. என் வாழ்க்கையை முக்காவாச்சும் அழிச்சதே ஒன்றால் தான் தெரியுமா எனக்கு, தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ சரி, நான் என்ன கேட்டேன், அங்கே எதுக்கு நீ பஞ்சாயத்து கூப்பிட்டேன்? சாப்பாடு அப்போ சாப்பிட்டு வரு, நான் மூடிட்டோம். அங்கே எதுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டேன்? பஞ்சாயத்து எது கூப்பிட்டா? அது நான் நான் அந்த இடத்துல உனக்கு கேட்டிருப்பேன், நான் ஏன் கேட்காம இவ்வளோ நாள் பொறுத்தது தானே தெரியுமா? சரி சாப்பிட்டு பேசு ஃபஸ்ட்டு, இந்த ஆசைப்பட்டுட்டேன் வீட்டில் தான் நினைக்கிறேன். ஆனால் நீ பஞ்சாயத்து பண்ண பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன் திருப்பி மாப்பிள்ளை பார்க்கறது இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன், மாப்பிள்ளை பார்க்கறது இருக்கட்டும், நான் சொல்கிறது நல்லா கேட்டு புரிஞ்சு. நான் உன்னை ஹோட்டலுக்கு அழிச்சிட்டு வந்த காரணமே வேறு, உன்னை அந்த இடத்துல ஏதாவது பேசுனா அந்த ஐயா தப்பாக எடுத்துக்கோரு, பார்க்குற அக்கம் பக்கம் தப்பாக எடுத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? சாப்பாடு நீ இல்லை, நாலு பேர்த்துக்கு முன்னாடி என் ஊருக்கு தான் அசிங்கப்படுத்தினேன். திருப்பி பழையபடி என்னை வந்து நான் என்ன கேட்குறேன்னா, என்னை எப்படி யாரை கேட்டு நீ பஞ்சாயத்து பண்ண, ஒரு வாரத்துக்குள்ள ஏன் என்ன சொல்லலை? இல்லை கேட்குறேன், ஒரு வாரத்துக்குள்ள நீ சொல்லாமல் எனக்கு பஞ்சாயத்து கொண்டிருக்க, புரியுதா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரேன்னா புரியுதா?
யார கேடி நீ பஞ்சாயத்து கூட அந்த முடிக்கு பாடு சொல்லு செண்டா இது நல்லா தான் இருக்கு சாப்பிடு இது இதோ சாப்பிடு அத ஏமாத்திட்ட சரி நல்லா தான் இருக்கு யார கேடி பஞ்சாயத்து கூட பாடு சொல்லு ஆமா நீங்க என்ன மாப்ள புடிச்சிட்டு வரீங்க மாப்ள புடிச்சு சொன்னா முகர கட்டை பார்த்து ஓடி போய்டேன்டி நான் என்னடி பண்றது இல்ல கேக்குறேன் ஐயோ சொன்னா என்ன சொன்னா பேசி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டு சொன்னா எனக்கு உன்னை நினைச்சா எனக்கு கடுப்பா வருது சொன்னா ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறேன் இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்ற எனக்கு முடியல நிஜமா எனக்கு முடியலன்றவன தேவையில்லாத எல்லாம் பேசாத நான் வந்த போற சரி நான் படிக்கிறேன் நீ என்ன சொன்ன எனக்கிட்ட சரி நீ தான் முடிச்சுக்க மாட்டேங்கிற வேற மாப்பிள்ள பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா புரியுதா எனக்கு வந்து ஒரு பெரிய கெண்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு ஹாப்பி அதனாலதான் நான் வச்சிரு எப்படியாவது உனக்கா நீ உனக்கு என்ன ஆசை தெரியுமா எப்படா எனக்கு போட்டு தள்ளலான்னு தான் உனக்கு ஆசை புரியுதா சரி மனசு கேட்கல என்ன தப்பு செஞ்சாலும் அது என்னவோ தெரியல ஆனா என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வர மாட்டேது உன் மேல அது என்ன காரணம் ஏன் என்ன சொல்ல வரேன்னா நீ என்கிட்ட என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பஞ்சாயத்து கூட்டுறேன்னு அதுக்கு என்ன முடிவு நான் செஞ்சிருப்பேன் புரியுதா சரி சாப்பிடு புடி நீ வாய் எங்க திறக்கிற ஒழுங்கா திறந்தாதான் நான் என்ன பண்ண எனக்கு பசிக்கும்ல நான் என்ன பண்ண எனக்கு பசிக்கும்லன்னு கேக்குறேன் உனக்கு மேல உன் மேல என்ன தெரியுமா எனக்கு கோவம் நீ ஏன் பஞ்சாயத்து ரெண்டு ஒரு வாரம் சொல்ல வேண்டியதானே பஞ்சாயத்து இந்த மாதிரி கூட்ட போறேன் அதுக்கு ஏதாவது உனக்கு நான் அங்க போய் கேட்கறதோட நீ என்கிட்ட டேரக்டா கேட்டு நான் உனக்கு சொல்லிருப்பில்ல எல்லாம் உண்மையும் மாப்பிள்ள இது பண்ணலாம் அது பண்ணல இது பண்ணலாம் அங்க போய் என்ன இது கரைச்சல் இவனே கட்டி வைக்கின்ற நான் என்ன பண்றது சரிந்தா சாப்பிடுந்தா கோவம் இருக்கட்டுந்தா ஏய் இப்படி ஓவரா பண்ற இந்த திரு நான் அப்படியே ஊட்டு விடுன்னு நினைக்காத எதிர்பார்க்காத தின்னு ஒழுங்கா ஓவரா பண்ற சாப்பிட்டு முடிய போய் பில்ல கட்டிட்டு வரேன் புரியுதா எத்தனை பிளேட் வச்சிருக்க இதெல்லாம் திங்கலாம் வச்சுக்கலாம் உனக்கு என்னதான் நடக்குன்னு தெரியாது தின்னுபிட்டு வா அப்புறம் பஞ்சாயத்து குண்டுக்கு வரும் பஞ்சாயத்து இருக்கு உனக்கு உனக்கு எனக்கு தனி பஞ்சாயத்து